க்ரீம் செப்பரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அந்த ஸ்கிம்டு மில்க்லேருந்து பன்னீர் பண்ண முடியுமா? இதில் வந்து என்னென்ன மாதிரி மாடல்ஸ் வச்சுருக்கோம், பண்ண வச்சுருக்கேன் ரெண்டு மாடு தான் வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கூட இது பயன்படுமா? இதோட மெட்டீரியல் என்ன, இது வந்து இதோட கிளீனிங் எப்படி? வணக்கம், நான் மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஒரு மாடு வச்சுருக்கிறவங்கலேருந்து 200 மாட்டுக்கு மேலே வச்சுருக்கிற பண்ணையே தொடங்கவோ இல்லை மேம்படுத்தவோ இல்லை பாலை வந்து டைரெக்டாக சேல் பண்ணவோ இல்லை லாபகரமாக மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கோ தேவையான எல்லா இயந்திரங்களும் இங்கே மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நம்ம பாலை மதிப்பு கூட்டி விற்கிற ஒரு இயந்திரத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம். க்ரீம் செப்பரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது? அது க்ரீம் செப்பரேட்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து பாலிலிருந்து ஃபேட்டை வந்து அதாவது க்ரீமை வந்து எடுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த க்ரீம் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரீமை வந்து டைரெக்டாக வந்து க்ரீமுக்கே எடுக்கிறவங்க டீலர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட இது பண்ணலாம், இல்லை அதை வந்து கீயாக மாற்றி நம்ம வந்து நெய்யாக வந்து இது பண்ண முடியும். ஸோ இந்த க்ரீம் செப்பரேட்டர் ஏன் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா அப்போ பாலை மதிப்பு கூட்டி நல்லா லாபகரமாக பண்ணணுன்றதையும் தாண்டி ஒரு பாலில் உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து கெட்டு போயிடுது. ஆனால் அதே சமயத்தில் அது ரொம்ப நாள் அதாவது ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிற அந்த இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராடக்டான அந்த நெய்யை தவிர வேறு எதுலேயுமே அந்தளவுக்கு அது வந்து லைஃப்பை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டைரெக்டாக கொடுத்துட்ருக்கோம், ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கொடுத்துட்ருக்கோம், அது திடீர்னு லீவுங்கும் போது நமக்கு பால் நிறையா மீதியாகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளோட லாஸை வந்து ப்ராஃபிட் ஆகிறதுக்கு இப்போ நம்ம க்ரீம் செப்பரேட்டர் மூலியமாக அதை நம்ம கீ பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு அதை நம்ம எப்போ விற்கணுமோ இமிடியேட்டாக விற்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்போ நம்ம வச்சுட்டு கூட நம்ம விற்றாலுமே வந்து அது நல்ல ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அதில் வந்து பட்டர் மில்க் வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு, ரொம்ப பெஸ்ட்டாக அது பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபேவர்ட் மில்க் தான் வந்து அதை நம்ம பண்ணும்போது. இப்போ நார்மலாக இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு டப்பாவில் ஒரு ஃப்ளேவர்ட் மில்க் ஒரு சாக்லேட்டோ இல்லை பிஸ்தா பாதாம் இந்த மாதிரி பார்த்தோன்னா மினிமம் ஒரு 20 ரூபீஸ் இல்லாமல் வந்து இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு 200 ml 20 ரூபீஸ் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு 1 லிட்டர் அப்படிங்கும்போது 50 ரூபீஸ் வந்து அந்த ஸ்கிம்டு மில்க்லேருந்தே நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து அதை காசு ஆக்க முடியும். அதை ப்ராப்பராக பண்ணி ப்ராப்பராக அதை விற்கிறதுக்கான ஒரு நமக்கு ஒரு செட்டப் வந்து இருந்துச்சுனாலே போதும், அதை ஈஸியாக நம்ம பண்ணி. அதே மாதிரி அந்த ஸ்கிம்டு மில்க்லேருந்து பன்னீர் பண்ண முடியுமா? பன்னீர் பண்ண முடியும், ஏன்னா ஒரு சில ரெஸ்டாரண்ட்டுக்கு டைரெக்டாக நம்ம கொடுக்க முடியும் பன்னீரை. அப்போ அவங்களே வந்து அதாவது ஸ்கிம்டு மில்கில் வர்ற பன்னீரோட ரேட்டு கம்மி, பட் நிறையா ரெஸ்டாரண்ட்டில் வந்து அது வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க, இல்லை வந்து இன்க்ளூடிங் அந்த ஃபேட்டோடு இருக்கிறதையும் வந்து வாங்குகிறாங்க. ஸோ அப்போ நம்ம யாரெல்லாம் வந்து இந்த ஃபேட்லெஸ்ஸாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதை நம்ம பன்னீரை வந்து சப்ளை பண்ண முடியும். இதில் வந்து என்னென்ன மாதிரி மாடல்ஸ் வச்சுருக்கோம், இது வந்து வீட்டு யூஸுக்கு கூட வந்து நான் பண்ண வச்சுருக்கேன் ரெண்டு மாடு தான் வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கூட இது பயன்படுமா? அது கண்டிப்பாக பயன்படும். ஜென்ரலாக இது வந்து ஏன்னா இது மினிமம் கெப்பாசிட்டியே வந்து ஏன்னா இது வந்து மோட்டரைஸ்டு அப்படின்னா வந்து நம்ம மேனுவல் எதுவும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இது ஆன் பண்ணிவிட்டு பாலை ஊற்றினாவே க்ரீம் தனியாக வந்துடும். ஸோ அந்த காலத்தில் வந்து அந்த கையிலலாம் சுற்றிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், அதில் வந்து நம்ம ஸ்லோவாக சுற்றும் போது ஒரு மாதிரி ஒரு இது வரும், வேகமாக சுற்றும் போது ஒரு மாதிரி இது வரும். ஸோ அந்த மாதிரி டீவியேஷன்ஸ்லாம் இல்லாமல் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அதனால் ஜென்ரலாக அது வீட்டுக்கு யாரும் பெருசாக இதை வாங்குறதில்லை, ஏன்னா வீட்டிலங்கும் போது நம்ம வந்து ஒரு தயிர் போட்டு தயிர்லேருந்து அந்த ஆடையை எடுத்து வந்து நெய் பண்ணிடுறாங்கன்றப்போ வீட்டு உபயோகத்துக்கு இது அது பண்ணுறதில்லை. நம்மக்கிட்ட என்னென்ன எவ்வளோ லிட்டர்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது, என்ன மாதிரி நம்ம மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம்? ஸோ மேனுவல் மாடலில் ஒன்றும் பெருசாக வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடையாது, ஏன்னா இது என்ன டெக்னாலஜி அப்படின்னா ஸோ அந்த சென்ட்ரிஃபியூஜிக்கல் இதில் தான் வந்து அந்த பிரியுது அப்படின்றப்போ அந்த மேன்யூலாக பண்ணுறதுல வந்து நிறையா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது பெருசாக சக்ஸஸ் இல்லைன்றதுனால ஸோ எல்லாமே மோட்டரைஸ்டு தான் பண்ணுறோம். ஸோ பேசிக் வந்து 60 LPH அதாவது 60 லிட்டர் பர் ஹவர் கெப்பாசிட்டியிலேருந்து நமக்கு கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டு ஈவன் 5 KL வரைக்கும் அதாவது 5000 லிட்டர் பர் ஹவர் கெப்பாசிட்டி வரைக்குமே வந்து பண்ண முடியும். இதிலேயே வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் இருக்கும். ஆஃப்லைன்னா இப்போ வந்து இது செப்பரேட்டாக இருக்குது, இன்புட் அவுட்புட் ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக ஒரு ஃபார்மருக்கு தேவையான மாதிரி இருக்குது. இதே ஆன்லைன் அப்படின்னா ஒரு டைரி ப்ராசஸிங் பிளான்ல கன்டினியூஸாக மில்க் போயிட்டே இருக்கும், கன்டினியூஸாக க்ரீமும் ஸ்கிம்டு மில்க்கும் இது பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு ஒரு ஓவரால் பிளான்ட்டில் இது ஒரு சின்னது தான், இதோட இன்புட்டு இதோட அவுட்புட் எல்லாமே ஆன்லைனில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி அந்த செட்டப்பும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட மெட்டீரியல் என்ன, இது வந்து இதோட க்ளீனிங் எப்படி? இது வந்து நம்ம எல்லாமே வந்து SS304 தான். ஸோ அதனால் வந்து ஃபுட் கிரேடு எதுவுமே வந்து
துருப்பிடிக்காது. அதனால் இதில் வந்து எம்எஸ் கிரேடும் வந்து இருக்குது. எம்எஸ் வந்து பாலிஷ்டு, பட் எல்லாமே ஃபெயிலியரு. அதனால் அது யாரும் எம்எஸ் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. எஸ்எஸ் கொஞ்சம் காஸ்ட்டு வந்து கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இது லைஃப் லாங் வந்து ஒன்றுமே ஆகாது. நம்ம ஒன்றும் நம்ம பாத்திரம் எல்லாமே எஸ்எஸ் தான். அது வந்து எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணாலும் அப்படியே தான் இருக்குது. இதே எம்எஸ்னால் நம்ம இப்போ வெளியில் ஏதாவது ஒரு இரும்பு தகரெல்லாம் பார்த்திங்கன்னா மலையில் பட்டு வெயில் அடித்தாலே துருப்பிடிச்சி இதாகிடுது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அதே கிரேடுன்றதுனால இது லைஃப் லாங் எந்த ப்ராப்ளமும் வராது. அதை விட ரொம்ப முக்கியமாக இப்போ வந்து ஒரு லிட்டர் நான் பாலை கொண்டு போய் டைரெக்டாக வந்து ஒரு சொசைட்டிக்கு ஊற்றுறேன், இல்லை வந்து நான் டைரெக்டாக இது பண்ணுறேன், இப்போ இது பண்ணால் எனக்கு வந்து இதுலேருந்து எவ்வளோ ஒரு லாபம் எடுக்க முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம சேல்ஸ் டீமில் வந்து கால் பண்ணும்போது அவங்களே கைட் பண்ணி எந்தெந்த மாதிரிலாம் இதை பண்ணலாம் அப்படின்றது அவங்களே வந்து உங்களுக்கு நீட்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் பண்ணோன்னா இந்த வீடியோவில் வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமோ இல்லை இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லிடுவாங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இதை வந்து தொடர்ந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மிகவும் அவசியமான உள்ள நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இயந்திரங்கள் பற்றி இந்த சேனலில் நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.